Saveetha Engineering College, Tamil Nadu Top 10 Engineering College, admissions ku website il enquiry seiyavum. Ungalku mugapperu karuppuligal prachana iruka, Geo Skin Care products ay use pannunga. Ellarum marakkama Behind Ash ku like pannunga, share pannunga, comment pannunga, ting appadinu bell icon press panni subscribe pannunga. नहीं कहीं कहीं है ना मामा अंकल ना ऑलरेडी आपने ये बॉइल्ड शुगर आतुनो उन्नर के हाँ अद पानी पानी बंदोर 170 180 डिग्री सेल्सियस ला कुक पनी आधा पर कई ला पोटी गिर गुनो आध गिर गिर तो उनका मरते पोचे इधर लाम पाते नहीं दाई संजय ला पन्ना दिंगे use proper precautions नानो वन मोर पन्ना में रेडिया प्लीज डा अय्यो அளவறிந்து அற்றால் அய்யோ ஆண்டவரே சுத்திரமையா இனிமே நாக்கா கேக்க மாட்டேன் ப்ளீஸ் டா அற்றால் அளவறிந்துங்க அக்துடம்பு பெட் இருடா யோசி மம்மி நான் எத்தனை டைம் பாக்குறது அல என்ன சொல்றாங்க சொல்லிட்டு பெட்ரான்டா பெட்ரால் இல்ல பெட்ரான் அது எனக்கு தெரியும்க்கா Hi Ash viewers, welcome back to Yashman's Kitchen by Chef YKU. Hello, welcome back to Yashman's Kitchen. Come on, என்ன பண்ண போறே நீ? இன்னைக்கு நம்ம வந்து Domino'sல கிடைக்கக்கூடிய cheese burst pizza. Super. இந்த pizza இந்த preparationல pizza dough எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Pizza sauce எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். And இது நடுவுல இருக்க இந்த cheese sauce இருக்குலையா? அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். Amazing, amazing. First நம்ம வந்து dough வந்து mix பண்ண போறோம். இங்க ஒரு பவுல்ல வாட்டர் வச்சிருக்கேன். அந்த டோ மிக்ஸ் பண்றதுக்கு தான் இந்த வாட்டர் வந்து 150 ml. ஓகே. இந்த 150 ml ல 5 கிராம் dry yeast சேர்த்துக்கறேன். ஓகே. கூடவே 20 கிராம் sugar, 5 கிராம் salt. ஓகே. yeast active ஆகுற வரைக்கும் இது வந்து ரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள வந்து இதுக்கு தேவையான pizza sauce ரெடி பண்ணிடுங்க. pizza sauce பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சோ ஆலிவ் ஆயில் சூடாக்கட்டும். ஆனதுக்கு பிறகு ஃபைன்லி சாப்ட் garlic சேர்த்துக்கலாம். ஓகே, நான் இன்னைக்கு full எனர்ஜில இருக்கேன். எனக்கு ஏதா வாளை கொடுங்க. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஏதா क्वेश्चंस கேக்குறேன். இன்னைக்கு anchor மோட்ல இருக்கேன் நான். செல்வின் ஏதா சொல்றா. ஓகே, இப்போ என்ன சூடாயிடுச்சு? ஃபைன்லி சாப்ட் garlic. எவ்வளவு போடணும்? 2 டேபிள்ஸ்பூன். ஓகே. வெல் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இத நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம ரிங் தெரியுதா கேமரால? வருதா? ஓகே, அப்ப ஓகே. ரிங் போடலாம், சமைக்க கூடாதுக்கா. அதான் நானே பாருங்க. நீ தான் ஷெஃப். அது யார் சமைக்கிறா? அது சும்மா ஸ்டைல்கா. I'm a stylish girl இல்லையா? எனக்கு எப்பவுமே இந்த garlic-ஓட மணம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இது வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துங்க. ஆலிவ் ஆயிலோட ஃப்ளேவர் இது. garlic ஃப்ளேவர் இல்ல. சோ ஓகே ஓகே garlic ஃப்ளேவர். ஓகே, இப்போ ரைட் கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்துருச்சு. ஆனியன் 2 டேபிள்ஸ்பூன் ஆனியன். ஓகே. இத நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணதுக்கு பிறகு இது கூடயே நம்ம green capsicum 2 டேபிள்ஸ்பூன். ஓகே. அடுத்து ட்ரை ஆரிகானோ. ஓகே. இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் சாட்டே ஆகட்டும். அதன் பிறகு நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த டொமேட்டோ பியூரிக்கு ஏதா process இருக்கா? இல்ல, டொமேட்டோ பியூரி வந்து hot boiling waterல 1 minute போட்டு blanch பண்ணி எடுத்துட்டு அது ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணதன் பிறகு அத வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் அதெல்லாம் பண்ண எனக்கு டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸி கேர்ள் அப்படினா ரொம்ப பிஸியா இருந்தீங்கனா அப்ப பீட்சா பண்ண டைம் எப்படி இருக்காது இல்ல? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதனால சாப்பிட வேண்டாம். எனக்கு பீட்சா தாவணும் ஆசையா இருக்கு, வீட்லயே செஞ்சீனா என்ன பண்ணனும்? ரெடிமேட் வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதல வந்து டொமேட்டோ பியூரி. ஓகே. how much? 250 ml. 2 டீஸ்பூன் sugar. ஓகே. தேவையான அளவு salt. ஏய், இந்த பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சுக்கா? ஓகே. ஓகே, இத அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஓரமா வச்சிருங்க. ஓகே, ஓரமா வச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து cheese sauce. இந்த பாலை கொதிக்க ஐயோ ஊத்துன சொல்லவே இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். இப்போ இதுக்குள்ள என்ன ஆட் பண்ணிருக்கோம்? 80 கிராம் சாரி 80 ml 80 ml காசாத பால் ஆட் பண்ணிருக்கோம். சோ பால் வந்து லைட்டா சூடானதால போதும். ஆனதுக்கு அப்புறம் 80 கிராம் சீஸ் ஸ்லைஸ் இருக்குலையா? ஆமா ஆமா ரெடிமேட் ஸ்லைஸ் அத ஆட் பண்ணிருக்கோம். ஆஹா ஜாலி ஜாலி. சோ இந்த சீஸ கரச்சா சீஸ் சாஸா இல்ல இல்ல இது கூட நம்ம வந்து dry oregano கொஞ்சம் மைதா ஆட் பண்ணுவோம் பட்டர் ஆட் பண்ணுவோம். நான் நிறைய வாட்டி பாத்துறேன் கா நீங்களோ எப்பயாவது ஒரு வாட்டி கரெக்ட்டா சொல்லுவீங்கன்னு பார்க்கறேன். கரெக்ட்டா சொல்லவே மாட்டீங்க. தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. சரி நான் ஆட் பண்றோம் மைதா ஆட் பண்றோம். கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆட் பண்றோம்? ஆனியே புடுங்க வேணா. மைதா ஆட் பண்ண போறோம் இது கூட. இது மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் பட்டர் ஆட் பண்ணுவோம். பலி வாங்குறியாடா ஓகே இது பட்டர் ஆட் எவ்ளோ பட்டர் பட்டர் வந்து 50 கிராம் ஓகே 80 கிராம் cheese 80 கிராம் milk 50 கிராம் பட்டர் இதுக்கு அப்புறம் மைதா மைதா ஓகே ஓகே தாங்க இதுக்கு அப்புறம் மைதா போடு போறோம் நம்ம சோ இப்போ இந்த மூணு இன்கிரிடியன்ட் நல்லா mix பண்ணிடணும் அவ்வளவுதான் இப்போ இத என்ன பண்ணனும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அழுதுருவே நல்லா ஆற விட்டு blend பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வேற எந்த இன்கிரிடியன்ட்டும் போட போறது இல்ல 200 கிராம் மைதால 150 கிராம் தண்ணியில நம்ம வந்து 5 கிராம் ஈஸ்ட் 5 கிராம் சால்ட் 20 கிராம் சுகர் சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதல நம்ம கலக்க போறோம். இருங்க வெயிட் பண்ணுங்க. அத ஏன் எடுக்கற? ஐயா உள்ள அத வையா உள்ள அத ஏன் எடுத்து தொலைற? பண்ணுங்க நீங்களே பண்ணுங்க. மெல்லமா ஆரம்பிக்கணுமா? ஸ்லோவா ஒயிட் பட்டர் 10 கிராம் ஓகே white butter ரா இல்ல margarine ஏதோ சொன்னீங்க white butter white butter இது எங்க கிடைக்கும் ஷாப்ல கிடைக்கும் ஆமா இது unsalted butter அவ்வளவுதான் இந்த டோ வந்து லைட்டா இந்த மாதிரி பண்ணி இத மேல என்ன பண்ணனும்னா ஒரு ரிங் ராப்போ அல்லது கவர் மாதிரி போட்டு ஒரு 10 to 12 minutes வரைக்கும் ரெஸ்ட் பண்ணனும். இப்போ இது வந்து 10 to 12 minutes வந்து ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. இத நீட் பண்ணுமா? நீட் பண்ண கூடாது. ஓ பண்ண கூடாது. ஓகே. இத ஒரு வாட்டி நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம் மேல. இல்ல பாதி கட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம போட்டுருக்க மெஷர்மென்ட் படி நம்ம இத மெஷர் பண்ணோம் அப்படினா டோட்டலா 430 grams வரும். ஓகே. அதல பாதி வந்து பிரிச்சிக்கலாம். பாதியே பிரிச்சா எவ்வளவு வரும்? 215 1 கரெக்ட் தாங்க சரி பாதி பாதி வந்து மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து இதுக்குள்ளே வச்சு மறுபடியும் இதை வந்து ஒரு 10 to 12 minutes ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இது இருக்கு இல்லையா இதை வச்சு தான் நம்ம டாட்டியா செய்ய போகிறோம் இந்த சீஸ் பர்ஸ்ட் பீஸாவுக்கு நார்மல் பீட்ஸா அப்படின்னா டேரெக்டாக மேலே டாப்பிங் போட்டு சீஸ்லாம் போடலாம் நான் சீஸ் பர்ஸ்ட்னும் போது சீஸ் இருக்கும் அது மேலே டாட்டியா வரும் அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுவோம் ஸோ அதுக்காக இதை வந்து ரோல் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து இந்த இதில் தான் பீட்ஸா செய்ய போகிறோம் ஸோ இதில் இருந்து இன்னர்லேருந்து ஒரு 1 inch கேப் விட்டு ஒரு ரேடியஸில் நம்ம வந்து தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம் ஓகே சரிங்களா இது வந்து எவ்ளோ திக்னஸ் இருக்கணும் இந்த ஒரு 2 mm கா ஓகே ஆமா அவ்வளவு இருந்தாலே போதும் சப்பாத்தி பண்றலவா இல்ல அது கூட கொஞ்சம் திக்கா சப்பாத்தி பண்றத விட கொஞ்சம் திக்கா இருந்தா கரெக்ட்டா இருக்கும் ஓகே சரி நம்ம ரவுண்டா கட் பண்ணிட்டோம் ரவுண்டா கட் பண்ணியாச்சு இத நம்ம வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே டார்ட்டியா வந்து எங்க ஃபேமஸ் ஸ்பெயின் இத்தாலில தான இதா கா மெக்சிகன் கரெக்ட் ஓகே இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுக்கா லோ ஃப்ளேமில் வைக்கணும் ரெண்டு சைடும் வந்து கரண்டி கையிலே எடுத்து போடு இங்கே எடுத்து சைடில் வச்சுருங்க ஓகே இப்போ இந்த மாவு வந்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம டஸ்ட் பண்ணுறோம் இல்லையா இதுக்கு நம்ம வந்து மைதா யூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து டாமினோஸில் கார்ன் மீல்னு ஒன்று இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து கார்ன் மீல் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃப்ளவர் தானா ஆமாம் ஃப்ளவர் தான் ஓகே தேய்த்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த இதுலேயும் பீட்ஸா ட்ரேலையும் லைட்டாக கார்ன் டஸ்ட் பண்ணியாச்சு இதை எடுத்து இதில் போட்டுடலாம் இது வந்து ஷேப்புக்கு இருக்கணுமா இல்லை எப்படி இது வந்து நம்ம தனியாக இதுக்கு க்ரஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும்லாம் இல்லை லைட்டா இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கும் கம்மியா இத வந்து இந்த மாதிரி கை வச்சு புஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இத மறுபடியும் ஒரு ஸ்ப்ரிங் ராப் போட்டு க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணனும். அடுத்த process-ஆ இதையும் நம்ம ரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் 10 minutes. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க ஃபோர்க் யூஸ் பண்ணி இங்க வந்து குத்திக்கோங்க. இது குக் ஆகும்போது உப்பி மேல வரும். அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக இப்படி தட் process. ஓகே ஓகே. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சீஸ் கிரீம். இது வந்து நம்ம பண்ணிட்டு எடுத்து மிக்ஸில போட்டு வச்சிருக்கோம் கரெக்ட்டா? ஆமா மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம். ஓகே இவ்ளோ நேரம். சோ இது இவ்ளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணா போதுமா? ஃபுல்லா பண்ணணும். ஃபுல்லா பண்ணோம்னா சீஸ் வெல்ல வர ஆரம்பிச்சிடும். அதனால அவ்வளவுதான் பண்ண கூடாது. அது மேல இந்த டார்ட்டியா வைக்கிறோம். டார்ட்டியா இது அப்படியே அழகா பிளேஸ் பண்ணி இந்த கார்னர்ஸ் மட்டும் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணனும். ஆமா லாக் பண்றோம். கரெக்ட். எடுத்துணுமா அந்த மாதிரி லைட்டா எடுத்துட்டினா இது ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். சோ இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீட்சா சாஸ் இது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீஸ் மொசரல்லா சீஸ். நல்ல தாராளமா நம்ம சீஸ் போட்டுக்கலாம். இல்ல ஆ நான் இங்கே ஒரு 4 வெஜிடபிள் நோட் வச்சுருக்கேன்க்கா. ஆனால் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை இதில் சேர்த்துக்கலாம். என்னென்ன போடலாம் யூஸ்வலாக? இது எல்லாமே இன்னும் ஆனியன்ஸ் போடலாம், கார்ன் போடலாம், பன்னீர் போடலாம் அண்ட் சிக்கன் சாசேஜஸ் இதில் ஆட் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆலிவ்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆலபினோஸ். அடுத்து பேபி கார்ன்ஸ். ஸோ இப்படி நம்ம அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு பீட்சா பண்ணிட்டோம். பீட்சா பண்ணலை இனிமேல் தான் வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து 15 மினிட்ஸ். ஓகே 15 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் அவனில் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓகே ஸோ நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம். மெத்து மெத்து மெத்துன்னு பீட்சா வந்திருக்கு. சூப்பரா. இப்போ நான் இதை எடுக்க போறேன். ஓகே வெளியே எடுத்தா சீஸ் வருமா? ஆ வரும். கொஞ்சம் உள்ள கை வச்சு ஃபுல்லா உள்ள கை வச்சிடுங்க. அப்படியா? யஷ்வந்த் எடுத்து காமிங்க. யஷ்வந்த் எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான். எப்பயுமே நான் தான் சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சமைச்சத நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் சீஸ் பர்ஸ்ட் ஆகுறது. அண்ணா நிகிரேஷ் நீ வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா, உள்ள வாங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நீ வெளிய போங்க, வெளிய போங்க. வாங்க வாங்க. சாப்பிட்டு பாருங்க யஷ். நாயர் நான் அப்புறம் பாத்துக்கலாம். ஹெல்ப் பண்ணுங்க. போடுங்க. செட்டா ரம். ஹுவாக்கு ஆக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? வெளிய போங்க. அம்மா கத்தாதே. நீ ஒன்னு அடிக்கணும் வச்சுக்கா. அப்படியே எடுத்து போயிடலாம். ஆ நல்லா இருக்கு. ஏய் ஆக்சுவலா நல்லா இருக்கு. நீ வேணா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. லைட்டா டேஸ்ட். சூப்பரா இருக்குன்னு எனக்கு தெரியும். சூடா இருக்குன்றது தான் இங்க காட்றேன். சூடா இல்ல, நான் கடிச்சிட்டேனே. சூடா இல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சீஸ் ஒழுக ஒழுக நாங்கள் சீஸ் பர்ஸ்ட் பீட்சா வந்து சூப்பராக பண்ணி காமிச்சோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது, பட் தென் வந்து அதை செஞ்சு முடித்து சாப்பிடும் போது ஒரு இன்பம் வரும் பாருங்களேன், அன்மேட்சபிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் யஷ்வந்த். எப்பயுமே ஒவ்வொரு எபிசோட்லயும் நீ நீங்க என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் எதுக்காக இது சொல்கிறேன்னு எப்பயா கேட்டிருக்கீங்களா? அது வந்து நீ ஆடியன்ஸ்க்காக கன்வே பண்ற ஒரு மெசேஜ், குக்கிங் வித் மெசேஜ் நான் நினைக்கிறேன். அது இல்ல, ஆக்சுவலா தமிழையும் உணவையும் பிரிக்கவே முடியாது. இத ஒரே வரியில வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படினா தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த பாடல்ல வரும் பாத்தீங்களா இந்த வரி இந்த ஒரு வரி போதும் உணவும் தமிழும் எந்த அளவுக்கு வந்து பிரிக்க முடியாதுன்னு சோ அதனால நான் எப்ப சமைச்சாலும் அதல என்னோட ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்டா நான் வந்து தமிழை தான் சேர்ப்பேன் அத நான் மட்டும் இல்ல யார் வேணா சேர்க்கலாம் சோ இன்னைக்கு வந்து நான் ஏதா சொல்றதுக்கு மாறா நீங்க கொஞ்சம் டிஃபரண்டா நீங்க ஏதா சொல்லுங்க நான் எடுங்க அந்த ஃபோனை இல்ல பட் தென் நீ இப்படி கேப்பறனால நான் வந்து உன்னை பிரிபேர் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்காச்சு இப்படி கேப்ப அப்படினால நான் ரெடியா இருக்கேன் ஓகே இத சொல்லி பாத்துக்கறேன் ஐயோ என்ன எக்ஸாம்ல இருக்க மாதிரி இருக்கு அற்றால் அளவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றால் நெடிதொய்க்கும் ஆறு அப்படின்றது குறள் ஓகேவா என்ன சொல்றாங்கன்னு நான் சொல்றேன் சோ இப்படி ஓசிலே கிடைக்குதுன்னு கிடைக்கிற நேரம் மட்டும் ஜாஸ்தியா சாப்பிடாம ஒரு வேளை சாப்பிட்டோம்னா அது வந்து டைஜஸ்ட் ஆன அப்புறம் அடுத்த வேளை வந்து எவ்வளோ தேவையோ அது மட்டும் சாப்பிட்டா நம்ம வந்து நிறைய நாள் வாழலாம் இதுதான் இந்த குறளோட இது how was it யே பாசா நான் பாசா சூப்பர் சோ இதுதான் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன் நீங்க இந்த மாதிரி நிறைய சமைச்சு சாப்பிடுங்க ஆனா அளவோட சாப்பிடுங்க அப்பதான் நம்ம வந்து நிறைய நாள் வாழலாம் சோ இன்னியோட ஷோவை நாங்க வந்து சீஸ் பர்ஸ் பீட்சாவோட முடிச்சிக்கிறோம் அடுத்த எபிசோட் இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட வரோம் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க அதையும் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணி காமிக்கிறோம் சோ வித் திஸ் எபிசோட் we are signing off with Chef YKU and Divya bye behind us as channel ku Saveetha Engineering College, Tamil Nadu Top 10 Engineering College, admissions ku website il enquiry seyyavum. Ungalku mugapperu mugapperuvadu karupuligal prachana iruka? Geor Skin Care Products use pannunga.